ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்க அருண், தமிழ் சென்சர் சேனல். எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஈபியோட ஆதாரம் இணைக்கிறது அப்படின்றதுதான். சோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா நிறைய பேர் பண்ணிருக்கலாம், இன்னும் அதிகமான பேர் பண்ணாம இருக்கலாம். சோ பண்ணாதவங்களாம் கண்டிப்பா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்களே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். சோ ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம் ஈபியோட ஆதார. சோ பண்ணவங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, பண்ணி முடிச்சவங்க எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கோம் உங்க சோசியல் மீடியா எதிலையாவது. கண்டிப்பா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க, அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது மாதிரி நீங்க பல வீடியோஸ் நம்ம சேனல்ல பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பாக்காதவங்களாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா மறந்தா இப்ப வீடியோக்குள்ள பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் கொடுத்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். மூணையும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாத்துக்க முடியும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்றது. சோ மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் டேஞ்சட் கோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வரதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும், தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்னு வரும். இதில் இருக்கு பாருங்கள், லிங்க் யுவர் சர்வீசஸ் கனெக்ஷன் நம்பர்னு அதை கொடுத்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டீட்டெயில் இங்கே இருக்கும். ஸோ சர்வீஸ் டீட்டெயில்ஸ்னு இங்கே இருக்கும். இந்த சைடு ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டு கன்சியூமர்னு இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்க டீட்டெயில் பாருங்கள், தி ஆதார் லிங்கிங் வித் சர்வீஸ் நம்பர் இஸ் ப்ரெசன்ட்லி ஃபார் டொமஸ்டிக் பவர்லூம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹட் சர்வீசஸ் அப்படின்றது. இதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, தி ஆதார் கார்டு ஷல் பி அப்லோடட் இன் ஜேபேக் ஜேபிஜி ஃபார்மெட் அப்படின்றது. ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்றது. ஒவ்வொரு சர்வீஸ் கனெக்ஷனுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ கீழே வேணும்னா நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்கள், எப்படி கொடுக்கணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சர்வீஸ் கனெக்ஷனுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரீஜியன் கோடு இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். ஸோ நீங்கள் அது எப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது பில்லோடது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் கொடுத்து அப்லோட் பண்ண போகிறது. இந்த நம்பர் தான் நீங்கள் கொடுக்க போகிறது, ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரில் உங்கள் ரீஜியன் கோடு, திருச்சிக்கு என்ன கோயம்புத்தூருக்கு என்னன்னு ஒரு ரீஜியன் கோடு இருக்கும், அதை கொடுத்துட்டு 6ஆ 7ஆ 8ஆன்னு இப்படி வரும். அதை கொடுத்துட்டு உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ ரீஜியன் கோடுன்றது இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தனியாக ரீஜியன் கோடு அப்படின்னு போட்டு ஈபிக்கு போட்டிங்கன்னா வரும். நான் முடிஞ்சால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ சென்னை நார்த்துக்கு 1, திருச்சிக்கு 6 அப்படி இருக்கும். ஸோ அதை முன்னாடி கொடுத்துட்டு உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் என்னன்றதை கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் கீழே என்ட்ரு அடிச்சுக்கணும். ஸோ இந்த என்ட்ரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், கீழே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இப்போ கரண்ட்லி அந்த மொபைல் நம்பர் வந்து கரண்ட்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லை ஏதாவது மொபைல் நம்பர் சம்மந்தமாக ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை நீங்கள் இதிலேயே வந்து இந்த டேஞ்சன் கோ இதிலே ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அது எப்படின்றத வேணா தனி வீடியோவில் கேடுங்க. ஸோ அதுவும் சிம்பிளான ஒரு விஷயம்தான். வேணா டேஞ்சன் கோ திருப்பி போய்க்கோங்க. போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல பில்லிங் சர்வீசஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இதான் அந்த ஹோம் பேஜ்லேயே மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் பில்லிங் பேஜில். அதில் போனீங்கன்னா நீங்கள் ஓனராக டெனண்ட்டான்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்கன்னா வாடகைக்கு டெனண்ட் அப்படின்றது, ஓனராக இருந்தீங்கன்னா ஓனர்ன்றதில் வச்சுட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் விஷயம், வேணும்னா தனி வீடியோவில் கேளுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ஓடிபியை என்ட்ரு அடிச்சுக்கணும். ஸோ என்ட்ரு அடித்து கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி தான் வரும். ஸோ சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இதில் நேம் ஆஃப் கன்சியூமர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளை அட்ரஸ் இருக்கும், உங்களோட அட்ரஸ் அந்த இது என்னன்றது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்குபன்ட் டீட்டெயில் அப்படின்றது, ஓனராக நீங்கள் டெனண்டான்றது. ஸோ இங்கே தான் நிறைய பேர் கவனிக்க வேண்டியது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100 யூனிட்டுக்குள்ளே வந்து ஃப்ரீன்றது சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஓனர் அப்படின்னா ஒருத்தருக்கு 4-5 வீடு இருக்கும், 4-5 EB இது வச்சுருப்பாங்க. ஸோ மற்றவங்க வாடகைக்கு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஓனராக இருக்கிறது நீங்கள் இருக்க வீட்டுக்கு மட்டும் ஓனர்னு கொடுத்து நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆதாரையும் அந்த ஈபியும் ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி இருக்க வீட்டுக்கு டெனண்ட்ன்றதை கொடுத்து உங்கள் பிளட் ரிலேட்டிவ், அதாவது உங்கள் ஃபேமிலிலே யாராவது வேற ஒருத்தரோடது கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ உங்கள் பையனாகட்டும் இல்லை உங்கள் ஒய்ஃப் இது மாதிரி வச்சு நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சு இது பண்ணிக்கலாம். டெனண்ட்ன்றதில் வாடகை இருக்கவங்க இது கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தோணலாம், கொடுக்கலாம். மேபி அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் மாறிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்றப்ப ஃப்யூச்சரில் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நம்பர் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா
அது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். ஸோ அது மாதிரி கொடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களையே கொடுத்து டெனண்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓனர்னால் நீங்கள் ஓனரில் கொடுத்துக்கோங்க. ஸோ யாரது கொடுக்குறீங்களோ அவங்க ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு அந்த ஆதாரில் இருக்க மாதிரியே நேமை கீழே என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ என்ட்ரு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆதாரில் இருக்க மாதிரியே நேமை கொடுத்துட்டு ஸோ 300 KB ஜேபேக் ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எதுனா ஆதார் கார்டு, ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து 300 KBக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அதை ப்ரௌஸில் கொடுத்தீங்கன்னா அதை எங்கே இருக்கோ ஃபைலில் வச்சு இப்படி அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அப்லோடுன்றதை மேலே கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ வந்துருச்சுன்னா சைடில் அந்த நேம் காட்டும், நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இதுக்கப்புறம் கீழே டிக்கை கொடுத்து சமிட்டுன்றதை கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றது வந்துடும். தி டீட்டெயில் ஹேஸ் பீன் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ நீங்கள் ஈஸியாகவே நீங்களே ஒரு 5 நிமிஷத்தில் அப்ளை பண்ணி முடிச்சிட முடியும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா டேஞ்சட்கோ TANGEDCO தான் நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்ம வெப்சைட் tamilessential.com அப்படின்றதும் உங்களுக்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும், நீங்கள் பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்த. அண்ட் கண்டிப்பாக இதை முக்கியமாக பண்ணி முடிச்சிருங்க. ஸோ எதுக்குன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஸோ ஒருத்தருக்கு வந்து நிறையா வீடு இருக்கும். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 4-5 வீடு இருக்கும், 4-5 மீட்டர் இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓனர் வந்து வேறு ஊரில் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக வீடு கூட இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கே நிறையா மீட்டர்ஸ் ஒருத்தர் கணக்கில் வரும். இப்படி இருக்கிறதுனால நீங்கள் சொந்த வீடாக இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் ஓனரில் கொடுத்து இது பண்ணிக்கலாம். மீதி இடத்த டெனண்ட்டில் கொடுத்து வாடகைக்குன்னு கொடுத்து நீங்கள் அதில் ஆதாரை லிங்க் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு இதை முக்கியமாக ஷேர் பண்ணி விட்டுருங்க, நிறைய பேர் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டும். அப்ளை பண்ணி முடிச்சவங்களாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நீங்கள் அகைன் நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு பார்த்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ இபியோட ஆதாரை ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் வேணா பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவிங் ஓரியன்டாக ஆகட்டும், ஆதார், பேன், ரேஷன், ஓட்டர் இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்போம். இதெல்லாம் நிறையா வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக நிறையா போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கறதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுட் ரிவ்யூ நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கறதெல்லாம் இதே சேனலில் அந்த வீடியோஸ் லாஸ்ட்டாக போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதை நான் மேற்கொண்டு வெளியில் போய் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்டில் நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய கண்டென்ட்லாம் கொடுத்துருப்போம், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி. ஸோ நீங்கள் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் tamilessential.com அப்படின்ற லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப இது மாதிரி நெக்ஸ்ட் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அதுதான் இப்போ வீடியோக்கில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறத கொடுத்துருங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கொடுத்து ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்கும், நீங்கள் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னா வீடியோக்கில் கமெண்ட்டில் என்ன வேணுமோ சொல்லிடுங்க, நான் தேவைன்னா கண்டிப்பாக ஒன்று வந்து உங்களுக்காக பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட பை பை சொல்லிக்கிறேன். நான் உங்களோட தமிழ் எசன்ஷியல் சேனல், பை.